உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா வளாக்ஸ் எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று நலமாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன் இன்னே வந்து கிறிஸ்மஸ் டே வளாகு ரொம்ப நாளாக வ்ளாகெல்லாம் போததில்ல ரொம்ப நாள்னால் ஒன் மந்த் பக்கத்தில் ஆயிட்டு இந்த எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க மெசேஜும் ஃபோனும் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே ஏன் வந்து பிளாக் போட்டுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வந்து தனி ரெசிபி போட்டுலாம் அந்த பிளாகும் எடுத்து ரெசிப்பியும் போட்டுட்டு இருக்க டைம் இருக்காது ஏதாவது எதாவது ஒன்று தான் பார்க்க முடியும் ஸோ வந்து ஒன் வீக் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒர்க்கு அப்புறமா இந்த விளாக் எல்லாம் எதுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நின்றுட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்து எடுத்து குக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகிடும் ஸோ வந்து கொஞ்சம் கால் விலையெல்லாம் ஆகிட்டு ஸோ வந்து ஒன் வீக் அதில் போச்சு அடுத்த ஒன் வீக் பார்த்தீங்கன்னா மலை மலை தண்ணி அது எல்லாம் புகுந்து அதை அப்படி அப்படி போயிட்டு அப்புறமா லாஸ்ட் வீக்கும் கூட ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அதுவுமே என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ் எல்லாம் முடித்து இந்த ஒன் மந்த் பக்கத்தில் ஆகிட்டு அப்படியே பிளாகும் போட்டுன்னே வந்து கிறிஸ்மஸ் டேக்கு ஒரு வ்ளாக் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரினே வந்து குக்கிங் தான் மேக்ஸிமம் கிறிஸ்மஸுக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி வந்து காலையில் வந்து தோசை தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவு இறச்சியும் தோசையும் சாத்து ரொம்ப நாளாச்சு ஸோ வந்து இந்த காம்பினேஷனில் இந்த நாற்றுக்கோழி இறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெண்டு கோ இறைச்சியுமே எடுத்துருக்காங்க நாற்றுக்கோழி தான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நாட்டுக்கோழி வந்து அரைப்பெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா வேக வச்சு எடுத்துடுவேன் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா வேகிறதுக்கு ஸோ வந்து கழுவி நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் அப்புறமா சோம்பு சோம்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு போல் போடலாம் நல்லாயிருக்கும் அப்புறமா உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டு கூட வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் எனக்கு இன்றைக்கி இந்த டைம் இல்லை கொஞ்சம் ஹரிபரியாக பரியாக இருந்து ஸோ வந்து பெரிய தான் ஒரு வெங்காயம் போல் நறுக்கி சேர்த்துட்டேன் இதோ இவ்வளோ வச்சு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் போட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பு ரத்தியாயிரும் சிக்கனுமே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா அடுத்து வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு வெங்காயம்லாம் சேர்த்துட்டு கூட ஒன்று ஒரு ரெண்டு கப் தண்ணி வர்த்த வேக வைக்கலாம் முதலில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டேன் வந்து ஹை ஹைஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் போட்டுக்கலாம் அடுத்த வந்து இது ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் மூணுமே நல்லா போயிட்டுருக்கு டே பை டே நல்லா வந்து க்ரோத் இருக்குது முன்னையெல்லாம் வந்து ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபோன் பண்ணியாச்சுன்னா எப்படி வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ எல்லாம் வந்து யூடியூப் சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி அண்ட் இந்த இந்த இது வந்து எல்லாமே உங்களால் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர்ட்டி ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே போயிட்டுருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்ததாக வந்து இதை வந்து நாட்டுக்குழியே வச்சாச்சு அடுப்பில் வச்சாச்சு அடுத்து வந்து இதை வந்து ப்ராய்லரையும் கூட கழுவி கொஞ்சமாக ஃப்ரைக்கு எடுத்துக்கலாம் மீனத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான் இதில் சப்பாத்திக்கு ஏதாவது சிக்கன் எடுத்தால் சப்பாத்தியும் சிக்கனும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ரைக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீனத்தை அப்படியே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அடுத்து என்னென்னா இனி வந்து சிக்கன் வந்து வரத்தரைச்சி தான் பண்ணுறேன் நாட்டுக்கோழி குழம்பு வந்து வரத்தரைச்சி தான் பண்ணுறேன் இந்த தேங்காய் தேங்காயெல்லாம் வரத்தரைத்து பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஒரு ரெண்டு கிலோ பக்கத்தில் இருக்குது இந்த சிக்கன் நான் இந்த கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுட்டேன் பொதுவாக ஒரு நேரம் இல்லைனா ரெண்டு நேரம் வைக்கிற மாதிரி தான் சும்மா எப்பவும் குக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னையை வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிடலான்னு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டேன் வந்து ரெண்டு கப் பக்கத்தில் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் ஒரு ஒரு முறிக்க மேலேயே இருக்கும் தேங்காய் துருவி எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு வந்து சைடில் வந்து சிக்கனும் வெந்துட்டு தான் இருக்குது அது வெந்து வரக்காப்பில் நாம் இதை வந்து வறுத்து அரைச்சிடலாம் இப்போ வந்து பேனில் வந்து சேர்த்தாச்சு ஆயிலெல்லாம் ஊற்றணும்னு தேவையில்லை தேங்காய் வதக்கும் போதே அது கொஞ்சம் தேங்காய்னாலே ஆயில் தானே அப்படிங்கிறனால அதை அப்படியே சேர்த்து வ வறுத்தாச்சு அடிப்பிடிக்காமல் பார்த்து வறக்கணும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சிம்மில் வச்சிட்ருந்தாலும் வேலைக்கு ஆகாது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விடாமல் கலந்து விட வேண்டியது இது வந்து விசில் சிக் சிக்கன் வச்சது வந்து ஒரு விசில் வந்தாச்சு ஸோ அதை வந்து அதை சிம்மில் வச்சிட்டேன் இது வந்து வறுக்கிற டைமில் வந்து அது கரெக்டாக அதுவும் குக் ஆகிரும் இப்போ வந்து ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு தேங்காய் நான் வந்து ரொம்ப எல்லாம் கருக மாட்டேன் மாற்றேன் ஏன்னா ரொம்ப கருகாச்சுன்னா சிக்கனும் கொஞ்சம் கரத்தா மாதிரி ஆயிரும் குழம்பு வைக்கும்போது ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து ஆஃப் பண்ண ஒரு தான் கூட மசாலா சேர்க்கலாம் மசாலா லைட்டாக வறுத்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நம்ம ஸ்டவ்லே வச்சுட்டு பண்ணோன்னா டக்குன்னு கருகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இறக்கிட்டு ஒரு இது மிளகுத்தூள் மிளகுத்தூள் நான் வந்து காரை ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் இந்த கூறியாச்சுன்னா குழந்தைங்களுமே சாப்பிட மாட்டாங்க மிளகுத்தூள் மல்லித்தூள் அப்புறமா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் சோம்பு கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலா அடுத்த வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் வந்து ஏலக்காய் கிராம்பு பத்தையை வந்து பவுடி பண்ணி வச்சுருப்பேன் நம்ம வந்து பொதுவாகவே சிக்கன் எல்லாம் கிராம்பு ஏலக்காய் சேர்க்கும்போது சேர்க்கும் போது நல்லா மனமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இந்த மாதிரி பொதிச்சு சேர்க்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும் ஸோ வந்து அதை அப்படியே அந்த சூதுலேயே கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும் அடுத்த வந்து இது வந்து இதை அரைச்சிருக்கிறது வந்து ஆரட்டம் அந்த கேப்பில் என்னென்னா அடுத்ததாக சிக்கனை வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் வந்தாச்சு அதை ஆஃப் பண்ணி மாற்றி எடுத்துட்டேன் கீழே இறக்கி வச்சாச்சு நீ ஆறி அரைக்கும் போது இது வந்து சிக்கனும் விசில் எல்லாம் போயிடும் அப்போ வந்து டைம் சரியாக இருக்கும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உடைக்கிறது கொஞ்சம் டைம் எனக்கு தான் ஆனால் இதுக்கெல்லாம் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா அந்த குழிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு சரி அப்படியே அதை வந்து தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் வேணும் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கப்பு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஆயில் நல்லா வதக்கிட்டு சேர்த்தோன்னா குழம்பு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து காலையில் தோசை மாவு அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் அதிக ரெடி பண்ணால் ரெடியாக இருக்குது அப்புறமா முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இனி வந்து இந்த வெங்காயம் வந்து தொலியை சீவிட்டு அப்புறமா வதக்கும்போது கேஸு இது இது குக்கர்லேயும் ப்ரெஷர் சரியாயிரும் தேங்காயும் சூடாயிரும் அதையும் அரைச்சிடலாம் அப்படியே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த ஒரு கப்பு மேலே ஒரு ஒன்றரை கப்போல் இது வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி தோல் சீவி எடுத்துருக்கேன் இந்த இந்த மாதிரி குட்டி குட்டியாக சீவி எடுத்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படியே கூட போட்டலாம் வேண்டாம் அதை வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுக்கணும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்படி குட்டி குட்டியாக கீ சீவி போது கட் பண்ணி போது ஆயில் கொஞ்சம் போதும் ஈஸியாக குக் ஆயிரும் அவ்வளோதான் அதை வந்து வெங்காயம் எல்லாம் நறுக்கி எடுத்தாச்சு இங்கே வந்து தேங்காய் வறுத்து மசாலா எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதுவுமே சூடெல்லாம் ஆறிட்டு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட வேண்டியதுதான் நல்லா வறுத்த ஆனால் முறு முருன்னு இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பொ பொதித்தாலே அப்படியே தண்ணி ஊற்றாமல் பொடிச்சாலே நல்லா பவுடர் மாதிரி ஆயிரும் அப்படியே வந்து கொஞ்சமாக நல்லா பொதித்து எடுத்துப்பேன் முதல்ல எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் பவுடர் பண்ணிவிட்டு அடுத்தால் இப்போ வந்து தண்ணி சேர்த்து அரைக்கலாம் இன்னும் நல்லா பேஸ்ட்டாக இது வறுத்தது நல்லா தண்ணி பிடிக்கும் அரை கப்பு தண்ணியெல்லாம் தாராளமாக ஊற்றலாம் அதிகமாக எல்லாம் இருக்காது கூட கொஞ்சம் தேவைக்கேற்ப ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான் இந்த மாதிரி அரைச்சாச்சு நீ வந்து வெங்காயத்தை தாளி இது எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு சிக்கனையும் சேர்த்து அரைப்பையும் சேர்த்தாச்சுன்னா சிக்கன் நாற்றுக்கோழி குழம்பு ரெடியாயிரும் நம்ம வந்து சிக்கனில் அதிகமாக எண்ணெய் எல்லாம் இருக்காது மட்டன் எல்லாம் இருக்காதுல்ல ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றலாம் ஒரு கால் ப கால் பக்கத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து சோம்பு அப்புறமா கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் ஏலக்காய் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து சோம்பு ஏலக்காய் போட்டுட்டு தான் இந்த கிரா பட்டை அனாசிப்பூ எல்லாம் பாட்டில் காணும் பிள்ளைங்க எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்காங்க போல எங்கேயோ டாய்ஸ் கூட காணும் சின்ன எல்லாம் பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட்டு நம்ம போடுற மாதிரி அவனவங்க போதணும் அப்படி எடுத்து வச்சு இருந்தால் காணல இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க டைமும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் அதான் பொறி பண்ணி வச்சா சேர்த்தாச்சில் அப்படின்னு விட்டாச்சு கொஞ்சம் ந ஜாஸ்தியாக தான் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில்லேருந்து வெங்காயம் வதக்கும்போது நல்லாயிருக்கும் அடுத்த வந்து உப்பு உப்பும் போடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து அங்கே வந்து குக்கரில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணி பண்ணால் அதுக்கு அதுவும் டைம் கரெக்டாக தான் இருக்குது கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டேன் அது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் வந்து சிம்மில் வச்சாச்சுன்னா அப்படி இருக்கும் கருகாமையெல்லாம் இருக்கும் அந்த கேப்பில் வந்து சிக் இதை வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு இப்போவும் கொதித்து நல்லா வெந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி வேக வைக்கும்போது ஆனாலும் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா கலந்து வித்துட்டு இது வந்து அந்த வந்து சூப்பரதுக்கலாம் இது வந்து குடிக்கிற நல்லா இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தி நான் நான் அந்த குழந்தைங்களும் கூட சின்னதில் எல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ எல்லாம் தான் குடிக்க மாட்டாங்க இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டு குடிக்கலாம் ஆக்சுவலி இது வந்து முன்னாடி எல்லாம் வந்து நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க இல்லை அவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க வயசானவங்க எல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு தான் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க சூப்பு அப்படி அடுத்ததான் வந்து இது வந்து முக்கியமாக என்னன்னா எல்லாருமே சாப்பிடலாம் இந்த நான் எல்லாம் வந்து ஃபீடிங் டைம்ல எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரிலாக்டேஷனும் நல்லாயிருக்கும் எல்லாம் நான் இது வந்து விரும்பி எடுத்துருக்கேன் இது வந்து இதில் வந்து கொஞ்சமாக ரெண்டு போல் எடுத்துப்பேன் ரெண்டு கப்பில் ஒரு ஒன்றரை போல் எடுத்துப்பேன் நம்ம வந்து சூப்பு எடுக்கிறதுனால தான் நான் வந்து வேக வைக்கும்போது ரெண்டு கப் தண்ணி வச்சுருந்தேன் இப்போ சூப்புக்கு எடுக்கலைன்னா ஒரு ஒரு கப் தண்ணியே தாராளமாக தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து குக் போது தண்ணி ரொம்ப எக்ஸஸாக வந்தாச்சுன்னா அடுத்து குழம்பு திக்காகிறதுக்கு வத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதனால தான் முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் வந்து எடுத்துட்டேன் இங்கே வந்து வெங்காயமுமே வதங்கிட்டிருக்கு ஆயில் ஜாஸ்தியாகனால சீக்கிரமாக வதங்கியாச்சு வெங்காயமும் இப்போ இந்த சூப்பு கூட வந்து பெப்பர் சேர்த்து குடிக்கலாம் வந்து கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு லைட்டாக போட்டு கொடுக்கலாம் இந்த சளி எல்லாம் பிடிச்சிருக்கும்போது கூட இது வந்து சூடாக குடிச்சாச்சுன்னா நல்லா ரிலீஃபாக இருக்கும் அப்படி வந்து அதை இது வந்து கொஞ்சம் பழக்கம் இந்த மாதிரி வேக வைக்கும்போது எடுத்து குடிக்கிறது அதையும் எடுத்தாச்சு அடு அடுத்து இந்த குழம்பை வந்து சிக்கனை வந்து வெந்த சிக்கனை வந்து இந்த வெங்காயம் மதக்கி இருக்கும் எல்லாம் அது கூட சேர்க்கணும் சேர்த்துட்டு மசாலையை போட்டு அரைச்சி வச்சுருக்க அரைப்பெல்லாம் போட்டு எடுத்தாச்சுன்னா ரெடி ஆகிரும் வந்து நான் எல்லா தண்ணியும் அப்படியே சேர்க்கலை ஏன்னா வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாராக கொஞ்சம் அலசி ஊற்றுவோம் எல்லாம் அதுக்கு நம்ம சாதம் தண்ணி எடுத்தோம்னா நல்லா எக்ஸஸ் ஆன மாதிரி இருக்கும் அதாவது சிக்கன் வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றும்போது திரும்ப இந்த தண்ணியெல்லாம் வந்து வத்துறதுக்கு டைம் எடுத்துகிட்டு இருக்கோம் அதான் நான் சொன்னேன் அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்கேன் அரைப்பையும் சேர்த்தாச்சு நான் வந்து பொதுவாக வீட்டில் குழம்பு பண்ணுறது வீட்டில் வந்து காரம் ரொம்பவே கம்மி அதுலேயும் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுன்னா ரொம்ப கம்மியாக தான் போதுறது இதில் வந்து ஒரு ஸ்பூன் கூட தாராளமாக சில்லி பவுடர்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலராகவும் இருக்கும் கார நல்லா சாப்பிட்றவங்களுக்கு நல்லா காரமாக நல்லாவும் இருக்கும் இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தான் வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இந்த வீட்லேயுமே என்ன சொன்னேன் இல்லையா ரொம்ப கம்மி கொஞ்சம் காரம் அதிகமானால் கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து வேகத்தும் நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சுன்னா கொஞ்ச நேரம் எடுக்கும் குழம்பு குழம்புறதே ஆயிரும் இப்போ என்னென்னா அடுத்து வந்து தோசை சுத்தணும் இது வேகிறதுக்குள்ளாரி தோசை சுத்துறலாம் அப்படின்ட்டு இதை வந்து இன்னொரு இதெல்லாம் மாற்றிட்டேன் மாற்றிட்டு இந்த பக்கம் தான் வந்து ஸ்டவ்லாம் தெரியும் இல்லையா இந்த பக்கம் இது அதை வந்து சின்ன பானர்ல இதில் தான் நல்லா வரும் தோசை ஊற்றுறதுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே வராது ஃபயர் அதனால தான் அதிலெல்லாம் வைக்கிறதே கிடையாது நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சிம்மில் வைச்ச மாதிரியே தான் இருக்கும் அது வந்து ஒரு நாள் சர்வீஸ் பண்ணணும் பண்ணணும்னு பார்த்தாச்சுன்னா கொடுத்தாச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் டைம் எடுப்பாங்க இல்லாமல் சமையல் நடக்குமா வீட்டில் அத்தனால தான் அப்படியே ஊற்றிட்டு இருக்கிறது அடுத்த வந்து தோசையே சுத்தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றிட்டு இருக்கேன் அப்படி தானே காலையில் பரபரப்பாகவே கிறிஸ்மஸுக்கு வந்து சமையலெல்லாம் ஓரளவு முடிச்சாச்சினே ரொம்ப லேட்டும் ஆகிட்டு தூக்கம் எழும்பதும் லேட்டு சாப்பிட்றதும் ஒரு எட்டரை மணி தாண்டிட்டு அப்படியே ஒரு வழியாக தோசையெல்லாம் அடுத்த நான் வந்து சொன்னேன் இல்லையா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு இந்த யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியான்னு வந்தாச்சுனாலே போத் பாசிட்டிவ் அண்ட் கமெண்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுமே வரும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போல்லாம் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பரவாயில்ல நல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அதை வந்து எதையில் வந்து ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இவன் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சும்மா வீடியோ இருக்கா அதை வந்து தெரியாமல் இவள் வந்து வீடியோ போற்ற காசு சம்பாதிச்சுட்ருக்கா அது தெரியாமல் எல்லோரும் இளிச்சமாய் மாதிரி ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே வந்து உண்மைதான் சொன்னது தப்பு இல்லை அவங்க பார்க்குறதுனால தான் கண பணம் சம்பாதிக்கிறாங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஃபேஸ்புக்கில் நான் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் நாளாக தான் போட்டுட்ருக்கேன் ஏர்னிங்ஸ் இன்கம்னு எல்லாம் ஒன்றுமே இல்லை அதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அது வந்து யாருக்குமே இப்போ அதிகமாக தெரியாது எனக்கும் கூட இன்றைக்கு கூட நல்லாவே தெரியாது நம்ம வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரீச் ஆக வேண்டியது இருக்குது இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா தான் ஏர்னிங்ஸே நான் வந்து அப்ளை பண்ணவே முடியும் அது முக்கியமான ஒரு விஷயம்னா என்னென்னச்சேன்னா வந்து இப்போ வந்து பொதுவாக நிறைய யூடியூபர்ஸாக பார்த்தது வந்து இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வந்துட்டு இருக்கு நான் வந்து இவங்க பா நாங்கள் பார்க்கறனால தான் இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க நான் அப்படி பார்த்தாச்சுன்னா மொபைல் வாங்குறதுனால மொபைல் கம்பெனியும் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கு டேட்டா கார்டு போதுறனால டேட்டா கார்டு கம்பெனியும் அவங்களும் பணம் சம்பாதிக்கிறாங்க சொல்லப்போதும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விவசாயிகள் தான் சம்பாதிக்கிறாங்க அதில் வந்து அவங்களுமே காசு இருக்காங்க ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேனா வந்து இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஃபுட்டுக்காகவோ இல்லை க்ளோத்ஸுக்காகவோ எதுக்காக இருந்தாலும் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து ஒருத்தங்க இல்லாமல் இன்னொருத்தங்க இல்லை அப்படிதான் எனக்கு வந்து இது வந்து அவங்க தப்பாக சொன்னாங்கன்னு நான் சொல்ல வரலாம் ஆனால் வந்து நம்மளே நினைச்சு பாருங்க காசு கொடு விவசாயிகள் வந்து நம்மளால் பணம் சம்பாதிக்கிறோங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆனது ஆனாலும் இப்போ வந்து மந்திரிகள் பிரதமர் எல்லாம் போய் விவசாயம் பண்ணியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு விவசாயம் டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க ஸோ வந்து இதில் இந்த மாதிரியான பேச்செல்லாம் வரும் நம்ம வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் என்னுடைய கருத்து என்னென்னா வந்து ஒரு எந்த ஒரு மனுஷனுமே எல்லா தேவைகளும் தனி தானே பூர்த்தி பண்ண முடியாத அடுத்தவங்களாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க ஆனால் வந்து இந்த மாதிரி யூடியூபர்ஸை பார்த்து தான் நிறைய கமெண்ட்ஸ் இந்த வந்துட்டு வந்துகிட்ருக்கு சரி எல்லாத்தையும் கடந்து போகலாம் இன்னும் இப்படி தான் தோசையும் நாட்டுக்கோழி குழம்பும் வச்சு சாப்பிட்டாச்சு கூட வந்து டெய்லி மாதிரி முட்டையும் வேக வச்சுட்டேன் அடுத்த சாப்பா தான் முடிச்சுட்டு அடுத்து மதியத்துக்கு ஆரம்பிக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ப்ராய்லர் சிக்கனை வந்து கொஞ்சமாக ஃப்ரைக்கு எடுத்துருந்தேன் இல்லையா அதை வந்து எல்லாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறமா சிக்கன் மசாலா சோம்பு தென் கரம் மசாலா அடுத்ததாக கூட வந்து எப்போவுமே நான் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பத்தே கிராம்பி ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறது சேர்ப்பேன் அது அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் கூட வந்து கால் கப்பு போல் தயிர் அதையும் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வச்சாச்சுன்னா இதுவுமே ஒன்று ஒன்றரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ வந்து அதையும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு தேவையான உப்பும் அளவு உப்பும் போத்தெல்லாம் பண்ணி வச்சாச்சு இங்கே வந்து மதியத்துக்கு பிரியாணி கொஞ்சமாக தான் பண்ணேன் வந்து மாமியார் வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க வந்து சாதமும் வச்சுட்டாங்க ஸோ வந்து இன்னைக்கு இருந்தாலும் சரி கிறிஸ்மஸ் இல்லை ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாம் வெளியே போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கப்போல தான் வந்து அரிசி எடுத்துருந்தேன் அரிசி ரெண்டு மூணு நாள் நல்லா அலசிட்டு திரும்ப வந்து ஒரு இருபது டு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சுன்னா நல்லாயிருக்கும் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு அடுத்த வந்து இது வந்து எல்லாம் அறிகிறத்துக்கு ஆரம்பித்தேன் பிரியாணிக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்துகிட்டு கொடுத்தா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலையில் ரெடி பண்ணால் இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறமா ஒரு கால் கப்பு தயிர் ஒரு தக்காளி அடுத்து வந்து காணாமல் போன இந்த பத்தை அண்ணாசி பூலாம் இருந்தால் டப்பாயும் கிடச்சிட்டு பிள்ளை தான் எடுத்து டேபிளுக்கு அதிலாக போட்டுருந்தான் விளையாடிட்டு அதில் வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு பிரியாணிக்கு அது கண்டிப்பாக வேணும் இல்லையா சரி தேதிடுவோம்னு சொல்லிட்டு தேதி எடுத்தாச்சு அன்னாசிப்பூ கிராம்பு பத்தை பிரியாணி எலை அடுத்து வந்து இலக்காய் எல்லாம் எடுத்துட்டேன் கூட வந்து பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து புதினாயும் கொத்தமல்லியும் இலையெல்லாம் அள்ளி எடுத்து வச்சாச்சு அப்படி இல்லாமல் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா பக்கத்தில் எல்லாம் இருந்தாச்சுன்னா கதை கதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த அந்த வந்து இது எல்லாமே ரெடி பண்ணும்போது ஒரு இருபது நிமிஷம் பக்கத்தில் ஆயிரும் அடுத்து வந்து ஸ்டவ் இதுக்கு குக்கரை வச்சு நம்ம வதக்கி வரும்போது கரெக்டாக இருபது டு முப்பது நிமிஷம் ஆயிரும் ஸோ வந்து அரிசியுமே நல்லா ஊர் தான் இருக்கும் அந்த டைமே போதும் வந்து குக்கரை வச்சு ஈ ஊற்றிட்டு கீழே வந்து சோம்பு பார்த்து அன்னாசி பூ ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு இது வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக வாங்கின ஒரு குக்கர் தான் வந்து இந்த பிரியாணி எல்லாம் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்புறமா அந்த பெரிய குக்கர் வந்து ஒன்று தான் இருந்துச்சு அந்த ஸ்டீல் பெரிய குக்கர் அது வந்து கேமரா எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் டைப் வாங்கிட்டேன் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதை பார்த்து வாங்கதை வாங்க நினைச்சிருக்கேன் ஸோ இதை வந்து வாங்கி ஆச்சு அதில் தான் என்னையே பிரியாணி பண்ணேன் இதில் வந்து கீ விட்டு ஸ்பைசஸ் எல்லாம் விட்டுட்டு அப்புறமா வெங்காயம் இஞ்சி பூந்து பேஸ்ட் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டாச்சு கூட வந்து பிரியாணி மசாலா இதுலேயுமே அப்படி தான் காரம் ரொம்ப கம்மி தான் காரம் ஜாஸ்தி போட்டாலாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தான் பிரியாணி மசாலா கூட வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா விட வேண்டியது தான் அப்புறமா உப்பு நீ வந்து அரிசி தயிர் உப்பு எல்லாம் சேர்த்துடணும் வந்து ஊற வச்சுருந்த அரிசியை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் அப்படியே நல்லா விட்டுடலாம் நான் இது வந்து குக்கரில் வந்து மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அரிசிக்கு வந்து நாலு கப்பு ரெண்டு கப்பு ஃபுல் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து மீடியமாக மீடியமாக தண்ணி வந்து நிறச்சலாம் ஊற்ற முடியாது இல்லை தலை தட்டி அப்படி தான் ஊற்ற முடியும் அந்த மாதிரி ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றுவேன் வந்து கூட வந்து கொஞ்சம் கால் கப்பு தயிர் அப்புறமா உப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா விட்டு இந்த நாலு கப்பு தண்ணியும் சேர்த்து வச்சாச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நாலு கப்பிக்கு நாலு கப்புக்கு அதிகமாக தண்ணி வச்சோன்னா ஒரு மாதிரி ஆயிரும் ரொம்ப கம்மியாக வச்சாலும் நம்ம வந்து குக்கரையும் பார்க்கணும் குக்கரில் அடிபிடிச்சாச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ வந்து நாலு கப்பு தண்ணி நான் இந்த மாதிரி விற்கும்போது நாலு கப் தண்ணி வந்து மெஷர்மெண்ட் அலா கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பும் எல்லாமே போற்றுந்தோம் எல்லாம் எங்கும் எல்லாமே பதுரா மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மூடி வேக வச்சிட வேண்டியதுதான் நான் இது மாதிரி குக்கரில் வைக்கும்போது இந்த ஹை ஃப்ளேமில் தான் ஃபர்ஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் இல்லைன்னா கூட ஒரு விசில் ஏன்னா இந்த வேற பிரா இது வந்து கொஞ்சம் வேற பிராண்ட் அரிசி சில பிராந்தெல்லாம் ஈஸியாக தாவத் பிராண்ட் எல்லாமே ஒரு விசிலே போதும் நல்லா வெந்துடும் இது வந்து கொஞ்சம் நேரம் கூட இருக்கும் ஸோ வந்து சிம் ஃபுல் ஃப்ளேம்லையே உடனே அப்படியே ஆஃப் அனாமல் வச்சோன்னா குடாலே ஒரு விசில் கூட வந்துடும் ஸோ இந்த விசில் போட்டு எடுத்துகிட்டேன் இந்த அரிசிக்கு தாவத்த அரிசிக்கு எல்லாமே ஒரு விசில் தான் அது வந்து அப்படியே அங்கே விசில் வந்தாச்சு அடுத்தது வந்து இங்கே வந்து ரைட்டாக வேணும் இல்லை பிரியாணிக்கு ரைட்டாக வச்சு அப்படா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே பண்ணுறது தான் வீட்டிலே தயிர் இருக்கும் ஸோ ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டாச்சு அரிஞ்சு தயிரும் ஊற்றிட்டு உப்பு இது கூட வந்து கொஞ்சமாக கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டலாம் ஸோ வந்து அதையும் அரிஞ்சு அது அது கூட ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டு வச்சோம்னா கொஞ்சம் நேரம் இருக்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ வந்து அதையும் கலந்து விட்டாச்சு கேரட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி அப்புறமா தக்காளி தேவையான அளவு உப்பும் போத்தாச்சு பிரியாணியை பொறுத்தவரை நான் எப்பவுமே இது வந்து தயிர் உள்ள வைப்பேன் எனக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக வந்து குக்கர்லேயும் ரெண்டு விசில் வந்தாச்சு இறக்கி வச்சுட்டு அப்புறமா சிக்கன் வந்து மசாலா எல்லாம் போட்டு வச்சுருந்ததுமே ஃப்ரை ரெடி ஆகிட்டு அதையும் பேன் வச்சு ஆயில் சோது பண்ணிவிட்டு அதையும் போட்டாச்சு அது வந்து ரெண்டுமே இது ஆக்சுவலி என்னென்னா இந்த குக்கர் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் போதும் இல்லையா நான் வந்து எப்படியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருப்பேன் வச்சாச்சுன்னா ப்ரெஷர் போயிடும் அடுத்து வந்து கணக்காக இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் குழ குழா மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ரெண்டு நாலு கப் தண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா ஆனால் இது வந்து அடி பிடிக்காது நமக்கு வந்து குக்கரோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் இது வந்து ரொ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படி நம்ம ஆறும்போதும் கரெக்டாக உதிரி உதிரியாக நல்லா வந்துடும் ஸோ இந்த மாதிரி பருவத்தில் தான் நான் வந்து பிரியாணி விற்கிறது அடுத்த வந்து சிக்கனுமே வெந்தாச்சு சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு போடுவேன் கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு எடுத்துகிட்டு அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் வந்து போதணும் கூட இந்த பிரியாணிக்கு எப்போவுமே நாம் வந்து நெய்யில் வந்து முந்திரி இது முந்திரி எல்லாம் வதக்கி சேர்ப்போம் இல்லையா அதுக்காக தான் சைடில் வந்து அந்த பேனையும் வச்சுட்டு அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கீ விட்டாச்சு கீ விட்டு இதை வந்து கொஞ்சமாக முந்திரி திராட்சையை கூட வதக்கி சேர்த்துட வேண்டியது தான் திராட்சையை கொஞ்சம் முந்திரி வந்து கொஞ்சமாக பொன்னிறமாக ஆனதும் அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்தோன்னா அதுவுமே பொன்னிறம் ஆகும்போது கரெக்டாக இருக்கும் தான் அப்படியே கலந்து விட்டுட்டு நீ வந்து அந்த பிரியாணி ரைஸில் எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சுன்னா சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி நான் வந்து பிரியாணி கூட வந்து பப்படம் எல்லாம் பொறிக்கலை சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கில்லான்னு சொல்லிட்டு பப்படம் பொறிக்கலை அப்புறமா காலையிலே வச்ச நாட்டுக்கோழி குழம்பு இருந்துச்சு அடுத்தது ரைட்டாகும் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா தயிரில் வெங்காயம் எல்லாம் போட்டு அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு எல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு அடுத்த வந்து குழந்தைங்கள சமையலை முடிச்சிட்டு அடுத்து முதல்ல குழந்தைங்கள குளிப்பாட்டிடுவேன் குளிப்பாட்டி சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு நானும் குளிச்சுட்டு எல்லாம் வந்தாச்சுன்னா ஒரு ரெண்டரை மணியெல்லாம் ஆயிரும் நீ வந்து பால் கோவா பண்ணலான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீக் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் இருந்துன்னு சொன்னால் பால் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நேற்றையுமே பால் வாங்கலை நீ வந்து ஸோ வந்து சேர்த்து ஒரு ரெண்டு லிட்டர் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு சரி பால் கோவா பண்ணலாம் பண்ணிதாவது பண்ணலான்னு பார்த்தனா நைட்டுத்தையும் சேர்த்து எல்லாம் சிக்கனை வச்சுட்டேன் அன்னைக்கு அதனால் வந்து பால்கோவாயும் பண்ணி ரொம்ப நாளாச்சு பால்கோவா பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஆனால் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அது ஒன்று தான் கஷ்டம் இந்த மாதிரி அதிகனமான பாத்திரத்தில் வச்சு பண்ணுவேன் முன்னெல்லாம் அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து பண்ணுறதும் இல்லை என் பையனை பார்த்தீங்கன்னா டீ எதுவுமே குடிக்க மாட்டான் நான் பால்கோவா பண்ணி கொடுத்தாச்சு தான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுவான் ஸோ அந்த நேய் பால் கோவ பண்ணலான்னு சொல்லிட்டு இது வந்து அதிகனமான ஒரு பாத்திரத்தில் இது வந்து உருளி வந்து ரீசண்டாக தான் வாங்கியிருந்தேன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நே அதிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிட்டர் பால் அதில் சேர்த்துட்டேன் பால் வந்து நல்லா கொதிக்கிற வரை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தேன் அப்புறமா நீ சிம்ல வச்சுட்டு கலந்துட்டு சிம்ல வச்சுட்டேன் அடுத்தது வந்து நெய் கிறிஸ்மஸ்ஸே கேக் இல்லாமல் எப்படி சரி பால்கோவனே ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லை அந்த கேப்பில் வந்து நெய் கிறிஸ்மஸ் இல்லை கேக் பண்ணலானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாக்லேட் கேக் தான் பண்ணுறேன் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு முக்கால் கப்பு போல் நாட்டு சர்க்கரை மீ ஃபுல் கப் எடுத்தாலும் நல்லா ஸ்வீட்டாக நல்லா தான் இருக்குது வந்து மீடியம் ஸ்வீட் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு வாட்டி அதிச்சு எடுத்துடலாம் வேணால் தனியாக சளிச்சு கூட எடுத்துக்கலாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால தான் வந்து அரிச்சு எடுத்துருக்கேன் அடுத்தது இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும் ஆக்சுவலி இந்த தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் கேக் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஃபார்முலான்னு பார்த்தாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கப் இல்லைன்னா ஒன்றரை கப் வரை கூட மாவு எடுத்துக்கலாம் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அடுத்த வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பொதுவாக உப்பு சேர்க்க மாட்டேன் நான் பேக்கிங் சோடாயே உப்பு தானே அப்படின்ட்டு அடுத்த வந்து கால் கப்பு டு அரை கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்து பண்ணாலே கேக் நல்லாதான் வரும் அப்புறமா ஃப்ளேவருக்காக வந்து எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த வந்து ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை இல்லைனா மூணு முட்டையோட எக் ஒயிட் மட்டும் எடுத்தோம்னா வந்து ஒரு மூணு முட்டை எடுக்கலாம் எக் எல்லாம் அதிகமாக ஆட் பண்ண ஆட் பண்ணால் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதே நேரம் எக் அதிகமாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணா எக் ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும் அடுத்த வந்து முட்டையை அடைச்சு எடுத்துகிட்டே நல்லா இப்போ முட்டையை கூட வந்து ஒரு கால் கப் எண்ணெய் கால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இல்லைனா கால் கப்புக்கு கொஞ்சம் மேலே நெய் மட்டும் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் அது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்களுக்காக ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சமாக நெய் மட்டுமே போதும் ஒரு கொஞ்சம் வந்து மற்ற மாதிரி கடையில் வாங்குற மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்காது அவ்வளோதான் வந்தோம் மற்ற மாதிரி கேக் தான் வரும் அடுத்த வந்து நெய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு இதை வந்து மாவு இது கூட ஆட் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லா மாவும் அப்படியே ஆட் பண்ணோன்னா அப்படி திக்காக இறக்கும் மிக்ஸ் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரை ஒரு அரைக்கப்பு அந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுப்பேன் அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு நல்லா வந்து ஒரு சாஃப்டாக ஒரு கேக்கு அதாவது கேக்கு பொதுவாக வந்து ரிபன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு பருவத்தை கொண்டு வரணும் இந்த பால் தான் சேர்க்கறமானால் இல்லை கண்டிப்பாக தண்ணி சேர்த்தா கூட நம்ம வந்து இது இது நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் திடீர்னு பண்ணுறதா இருந்தால் இந்த எல்லாம் அழும்போது பால் எல்லாம் காய்ச்சி வைக்கவே டைம் இருக்காது அப்போ சரின்னு சொல்லிவிட்டு தண்ணி நான் வந்து நெட்லே எல்லாம் கூட போட்டிருப்பாங்க கேக்கு மிக்ஸெல்லாம் வாங்கும்போது அந்த கேக்கு மிக்ஸோட கவரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓத்தர் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி தான் இருக்கும் ஸோ வந்து ஓத்தர் கூட யாரெல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் பால் இல்லைனா அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் இதான் வந்து இப்படி நம்ம கூவாரி ஊற்றும்போது இந்த மாதிரி ரிப்பன் ரிப்பன் மாதிரி வரையும் தான் வந்து கேக்கு தான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் வந்து வனில ஹேசன்ஸ் கூட ஆட் பண்ணோம் இந்த ஆயில் சேர்த்தாப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம் அது பரவாயில்ல இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தான் நான் வந்து கொஞ்சமாக மீடியமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி வனில ஹேசன்ஸ் சேர்த்துருக்கேன் ஃபுல் டேபிள் ஸ்பூனாக இருக்கல மீடியமாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றாத மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து வண்ணில ஹேசன்ஸ் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது வேணால் ஏலக்காய் ஏதாவது போட்டு கூட நம்ம அப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னால் கூட அது ஒரு நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட வேண்டியது தான் இந்த வனில ஏசன்ஸ் எங்குமே ஸ்ப்ரதாகிற மாதிரி நல்லா விடலாம் அவ்வளோதான் கேக்கு பேட்டாக ரெடி பண்ணியாச்சு நீ வந்து அவனில் வச்சிட வேண்டிய நான் நீ அவனில் தான் வைக்க போகிறேன் இல்லை அது வந்து குக்கர்லேயும் அழகாக வச்சுக்கலாம் குக்கர்லையும் ஈஸியாக நான் வந்து குக்கரில் கூட முன்னேலாம் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கிளாஸ் ஸ்டவ்விலலாம் வைக்க பண்ண முடியாதான் பண்ணி காமிக்கலை இந்த அவனில் சாம்சங் அவனில் என்னென்னா இந்த கன்வென்ஷன் மோட்டெலாம் வச்சு ப்ரீ ஹீட் கொடுக்கணும் ஒன் எயிட்டி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது வந்து அலாரம் வரும் அதுக்கப்புறமா வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சுன்னா தான் சூப்பராக கேட்குறது ஆயிடும் இப்போ வந்து ட்ரேயில் மாற்றலாம் வந்து ட்ரெயில வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றணும் நம்ம வந்து கேக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் ஆயில் எடுத்து வச்சுருப்போம் அதில் இருக்கிற கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இதுக்காக எல்லாம் தனியாக வேண்டானே அந்த கொஞ்சமாக அப்படியே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ட்ரேயில் பட்டர் பேப்பர் வைக்கும்போது சைடு இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த வைக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேப்பர் வந்து அப்படியே மடங்கி கொடுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அந்த கார்னர் வந்து ஒரு மாதிரி இடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நீ பேட்டர் இதெலாம் ரெடி பண்ணிடு ஊற்றிட வேண்டியதுதான் தான் அவனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேட்டரை இதில் ஊற்றி இந்த இது இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளாடி அங்கே அலாரம் வரும் ஸோ வந்து டைமிங்கும் கரெக்டாக இருக்கும் சைட்டில் வந்து பால் அதில் அதுப்பில் காஞ்சிட்டே தான் இருக்குது குக்கரில் வைக்கிறதா இருந்தாச்சுன்னா குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணணும் விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு விசில் வந்து டியூப்பை எடுத்துட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு இல்லைனா கல் உப்பதாவது போட்டுவிட்டு உப்பு உப்பு உப்பதாவது போத்துட்டு நான் எல்லாம் முன்னெல்லாம் மணல் கூட போட்டு வச்சுருக்கேன் நல்லா தான் வரும் அதில் வந்து இந்த பேட்டரை ஊற்றி வச்சுட்டு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு எடுத்தாச்சுன்னா ரெடி ஆயிரும் ஆரம்பத்துல எல்லாம் நான் கேக் பண்ண அப்போ இது குக்கரில் தான் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா தான் வரும் அவ்வளோதான் இதை வந்து ட்ரெயில் மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சரிச்சு விடுத்துடலாம் அப்புறமா ரெண்டு வார்த்தையும் அப்படியே டேப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக இதில் கேஷ் யூஸ் இல்லைன்னா சாக்கோட் ஜிப்ஸ் ஏதாவது சேர்க்கலாம் இல்லைனா இல்லாமல் கூட வைக்கலாம் நான் வந்து பொதுவாக வந்து கேஷ் யூஸ் இல்லைனா சாக்கோட் ஜிப்ஸ் ஏதாவது சேர்ப்பேன் என்னை வந்து கேஷ் யூஸ் தான் ஆட் பண்ணிட்ருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கேஷ் மேலே அப்படியே போத்துடலாம் தான் இனி வந்து அவனும் வந்து அலாரம் வந்தாச்சு அதில் வந்து ப்ரீ ஹீட் ஆயாச்சு இனி வந்து அவனில் வச்சிட வேண்டியது தான் நல்லா ஹீட்டாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்து வைக்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு வச்சாச்சுன்னா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணணும் ஆக்சுவலி அவனுக்கே தனியாக க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஹீட் வந்து பதாமல் இருக்கிறதுக்கு வைக்கிறது பரவாயில்ல எதுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் இப்போ வந்து ஃபோர்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஃபோர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சுன்னா அதை செக் பண்ணணும்னு கூட இல்லை அது ஆறாளமாக அழகாகவே குக் பேக் ஆயிரும் அதை வச்சுட்டு அடுத்ததான் வந்து பால் கோவம் அடுப்பில் இருந்து இல்லையா அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு சைட் பை சைடாக ரெண்டு வேலையுமே இருக்கு அடுத்த வந்து இது வந்து பால் வந்து இன்னுமே கொதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்குது கொதிக்கிது கொதிக்குது கொதிச்சுட்டே இருக்குது ஆக்சுவலி இந்த பால் கோவம் பொறுத்த அளவில் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் அதை ப்ராசஸ்லேருந்து அதில் வந்து டைமிங் தான் ரொம்ப ஆமாம் இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்லெலாம் வச்சாச்சுன்னா ஒன்றரை ரெண்டு மணி நேரம் அப்படியே நின்று வேகிற மாதிரி இருக்கும் நின்றுக்காயிற மாதிரி இங்கே வந்து பாதி போல் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போல் இருக்குது இப்போ வந்து ஃப்ளஃபியாக ஆயாச்சு கேக்கு நல்லா வந்து பேக்காய் வந்துட்டுருக்கு இங்கே வந்து பால் கோவாயும் ஒரு ரெண்டு லிட்டர் எல்லாம் இப்போ வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு உள்ளாடி பால் வந்து சுண்டி வந்தாச்சு இதில் வந்து ஏலக்காய் நெய் எல்லாம் ஆட் பண்ணணும் அந்த கேப்பில் என்னென்னா நைட்டு வந்து சாப்பாத்துக்கும் சாப்பாத்தி மாவு வெறையை வைக்கலாம் இல்லையா நம்ம வந்து பக்கத்துலேயே தான் நிற்கிறோம் டைம் இதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிவிட்டு சைட்டில் எந்த வேலையை பார்த்துட்டேன் ஆக்சுவலி இன்றைக்கி என்னன்னா நைட் வந்து தனியாக எதுவுமே வைக்கல குழம்பெல்லாம் ரெடி பண்ணலை பொதுவாக சிக்கன் எல்லாம் எடுத்தாச்சுன்னா ஒரு நேரம் இல்லைன்னா ரெண்டு நேரத்தில் காலி பண்ணிடுறது அதுக்கு மேலேலாம் ஹஸ்பண்ட் மூணு எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இன்றைக்கு வந்து மத்தியானம் பிள்ளைங்களும் இந்த ஃப்ரைட் சிக்கன் தான் அதையே சாத்துட்டாங்க குழம்பு வந்து நானுமே சேர்த்து இருக்கட்டும் எதுக்கு சும்மா சும்மா எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சேன் அது வந்து இது இந்த நைட்டத்துக்குமே தான் இருக்குது குறை மீதம் இருந்துச்சு ஸோ வந்து சப்பாத்தியும் வந்து மாவு மட்டும் விரவி வச்சுட்டு சப்பாத்தியை சுத்தாச்சுன்னா அடுத்த வந்து நைட்டு வேலை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைட்லேயே சப்பாத்தி மாவு விரவி எடுத்துட்டேன் கொஞ்சமாக தான் பண்ணேன் காலையில் உள்ள பிரியாணியுமே கொஞ்சம் இருந்துட்டு சோறும் கூட வச்சுருந்தாங்க சொன்னேன் இல்லையா மாமியார் வந்து பிரியாணி சாதாரத்தினால அவங்க சோறும் வை வச்சுட்டாங்க ஸோ வந்து சோறும் கொஞ்சம் இருந்துச்சு பிரியாணியுமே கொஞ்சம் மீதம் வந்துச்சு அதனால் அதனால இந்த சப்பாத்தியும் ஒரு அஞ்சனம் ஆற மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கும் அப்படியே மாவெரையும் வச்சாச்சு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஃபோர்ட்டி மினிட்ஸ் ஆயாச்சு அதை பால்கோவா இன்னுமே காஞ்ச மாதிரி இல்லை கேக் வந்து பேக்காக எடுத்தாச்சு இதான் வந்து பால்கோவா பண்ணுறதுக்கான டைம் கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு நான் வந்து ஃபோர்ட்டி மினிட்ஸ் வச்சாலே கரெக்டாக தான் இருக்கும் இல்லை டவுட்டாக இருந்தாச்சுனா ஒரு டூத்பீக் இல்லைன்னா ஒரு ஈக்கில் ஏதாவது வச்சு குத்தி பார்க்கலாம் நான் இது வந்து பழகிட்டு பார்க்குறதுல அப்படியே எடுத்து வச்சுட்டேன் வந்து கேட்கை பொறுத்தவளா நல்லா ஆறுனா தான் நல்லாயிருக்கும் அதுலேயும் அவனில் எல்லாம் வச்சுட்டு வந்து எடுத்து சாப்பிடும்போது சூடோட எல்லாம் சாப்பிடவே கூடாது ஸோ வந்து அது வந்து கூலாகட்டா அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் வச்சுட்டு இப்போ வந்து பால் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்தாச்சு இனி இது கூட ஏலக்காய் ஆட் பண்ணணும் அப்புறமா சீனி வெய்யலாம் ஆட் பண்ண நான் வந்து ஒரு மீடியமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் சீனி சேர்த்துருக்கேன் ரெண்டு லிட்டர் பாலுக்கு ஒரு மூணே மூணு டேபிள் ஸ்பூன் தான் சீனி சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பால் நல்லா சுண்டி காய்ச்சி வரும்போவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இவ்வளோவே போதும் மீடியமான ஒரு ஸ்வீட்டில் இருக்கும் அடுத்தா வந்து இது கூட ஏலக்காய் ஒரு மூணு நாள் ஏலக்காய் தள்ளி போடலாம் நாலு ஏலக்காய் போல் சேர்த்துருக்கு வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஏலக்காய் பொறி கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காயை தத்தி போட்டாச்சு அடுத்து வந்து பால்கோவா வச்சுட்டு கேக்கும் பண்ணி முடித்தாச்சு நீ வந்து சப்பாத்தியும் பண்ணி முடிச்சிடலாம் அந்த ஆள் டைம் ஆகுது பால்கோவாக்கி அடுத்தா ஒரு அஞ்சு சப்பாத்தியெல்லாம் வர மாதிரி தான் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அதையும் தேய்ச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சப்பாத்திக்கு வந்து நான் பொதுவாக நான் வந்து முன்னாடியே வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன் மிதியமான ஒரு ஹாட் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணுவேன் வீட்டிலையே மாவு பிடிச்சி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இப்போ மாவெல்லாம் தீந்தாச்சு ரேஷன் கடையில் வாங்குகிற தான் வந்து வீட்டில் மேக்ஸிமம் சப்பாத்தி பண்ணுறது அது இல்லைனா இருந்து இந்த மாதிரி இது இது வந்து ஆஷிர்வாத் கோதுமை மாவு வாங்கி வச்சுருந்தேன் ஆக்சுவலி இந்த ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இந்த ப்ளீச் பண்ணி வர ஒரு மாதிரி மைதா மாவுக்கு கலர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி வீட்டில் வந்து கோதுமை மாவு பொரிச்சு பண்ணும்போது நல்லா டார்க் கலரில் இருந்த மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் டைம் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் இவ்வளோ ஃப்ளஃபியாகவும் வர இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணாலும் சரின்னா நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி இருக்கும் கலரே வித்தியாசமாக இருக்கும் அப்படி சப்பாத்திக்கு மாவையெல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பால்கோவா ஓரளவு இனி வந்து பக்கத்தில் நின்று கலந்து விட வேண்டியது தான் ஓரளவு நல்லா ரதி ஆயாச்சு இப்போ வந்து இதில் வந்து நெய் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடலாம் ஆக்சுவலி இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படி தட் தட் நீக்கி நீக்கி விதணும் இல்லைன்னா எல்லாம் அந்த இடம் எல்லாம் அப்படி திக்க ஒரு மாதிரி காஞ்சிட்டு அது எதுக்க வராமல் இருக்கும் இது வந்து இந்த இந்த பாத்திரத்தில் இன்னையே தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊர்ல சைட்லேயும் கொஞ்சம் ஏறுன மாதிரி இருந்துச்சு அப்படியே நீக்கி நீக்கி விட்டாச்சு இனி இது குதாவின் முந்திரி இது அப்புறமா திராட்சை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பறி போல் கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது வந்து நெய்ல வந்து இது பண்ணி வதக்கியெல்லாம் சேர்க்கணும்ல அப்படியே சேர்த்தாலே போதும் நல்லா கலந்து உதறலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் நல்லா கலந்து உதணும் நான் வந்து அடி பிடிச்சி டக்குன்னு அதையும் பிடிச்சிடும் அப்படியே நல்லா பால் கொக்க கலரே சேஞ்ச் ஆகிரும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிரும் கூட வந்து கொஞ்சமாக முந்திரி அதுதான் கலந்து விட்டாச்சு நீ ஃபைவ் மினிட்ஸில் வந்து பால்கோவாயும் ரெடி ஆயிரும் கூட வந்து கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துட்டேன் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நான் வந்து ஒரு ரெண்டரை மூணு டேபிள் ஸ்பூனுக்குள்ளாடி நெய் சேர்த்துருக்கேன் முக்கியமாக இந்த பால்கோ எல்லாம் பண்ணும்போது அடிக்கனமான இந்த மாதிரி பரந்த பாத்திரத்துல எல்லாம் இந்த பேனில் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக வந்து ரெடியான மாதிரி இருக்கும் நானும் ஒரு வாட்டி குக்கரில் வச்சுருந்தேன் முன்னாடி வந்து ஒரு வாட்டி குக்கரில் வச்சேன் காய்து காய்து காய்ஞ்சிட்டு இருக்குது ரெண்டு மணி நேரம் ஆனால் ரெடியாகவே இல்லை கொஞ்சம் வந்து விரிஞ்ச மாதிரியான பேனில் எல்லாம் வச்சாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் நல்லா கலந்து விட்டாச்சும் நல்லா உருந்து இருக்கு வேன்னால் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது எப்படியும் நெய்யெல்லாம் அதிகமாக சேர்த்தாச்சுன்னா ரெண்டு மூணு நாளெல்லாம் இருக்கும் இது எப்படியும் ரெண்டு நாள் காலி பண்ண தான் போகிறோம் ஸோ வந்து மீடியமாக தான் சேர்த்துட்டேன் பாலே அல்றதி ரொம்ப கொழுப்பு தான் அப்புறமா அது குதை எதுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இறக்கி வச்சாச்சு பால் ரெடி ஆகியாச்சு ஒரு வழியாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறமா பால் கோவாக ரெடியாயிருக்கு குதை வந்து எடுத்து வச்ச கேட்கும் தான் என்ன கட் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது அடுத்து வந்து இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்துட்டேன் இதான் வந்து பால்கோ வைக்க ஸ்டேஜ் இதை வந்து இன்னுமே நல்லா நம்ம சுண்ட காய்ச்சோனா ஒரு மாதிரி கொஞ்சம் திக்காக ஸ்டிக்கியான மாதிரி இருக்கும் ஒரு பார்த்து நான் இப்படி தான் கவனிக்காமல் வச்சுட்டு அந்த பக்கம் போனேன்னா லாஸ்ட்டில் பார்த்தாச்சுன்னா சாக்லேட் மாதிரி ஆகிட்டு அதுவுமே சாப்பிட நல்லா தான் இருந்தோம் முன்னாடியெல்லாம் நம்ம வந்து இந்த மகாலாக்டோ சாக்லேட் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட எனக்கு இதை இதை சாப்பிட்டாப்போ அந்த ஞாபகம் தான் வந்தது வச்சுட்டு கவனிக்காமல் அந்த பக்கம் போனோமா அது வந்து ரொம்ப அப்படியே ஸ்டிக்கியாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அழகாக ஒரு பால்கோவாக ரெடி பண்ணியாச்சு நீ கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷாக அடுத்து இந்த கேக்கு அப்புறமா பால்கோவா அவ்வளோதான் பால்கோவா ஆயாச்சு பவுலில் மாற்றி வச்சுட்டேன் பண்ணுற ப்ராசஸ் ஈஸி தான் ஆனால் வந்து டைம் தான் ரொம்ப நேரம் ஆகும் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான தான் பால்கோவா உங்களையும் பிடிக்கும்னா நீங்களும் எதோ செஞ்சு பாருங்கள் அடுத்த வந்து கேக்கு வந்து ஹீட்டெல்லாம் போயிட்டு அதை வந்து கூல் ஆகிட்டு கேக்கு இதை கூட கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குமே என்னைக்கு நல்லா வந்துருக்கு சாக்லேட் கேக்கும் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு இங்கே வீட்டில் வந்து குழந்தைங்கள பார்த்தா இருந்துச்சுன்னா சாக்லேட் கேக் பிங்க் கேக் ஒயிட் கேக்குன்னு கேட்பாங்க என் ஹஸ்பண்டை பார்த்தா ப்ளம் கேக்குன்னு கேட்பாங்க அதான் வந்து ரெண்டு மூணு நாள் முன்னாடி பிளம் கேக் பண்ணியிருந்தேன் அதோடய வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் என்னை வந்து சாக்லேட் கேக் கேக்கை பொறுத்தாலும் நல்லா அப்புறமா சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அது சூதொண்ட இருக்கும்போது கொஞ்சம் முறு மொறுப்பாக இருந்தால் மாதிரி இருக்கும் அதே இது ஆரியாச்சும் நல்லா கூல் போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா ப்ளேட்டில் மாற்றி வச்சுட்டு என்ன வந்துட்டி கட் பண்ணி பீஸ் போத்துற வேண்டியது தான் கட் பண்ணியாச்சுங்க சூப்பராக வந்துருக்கு சாக்லேட் கேக் வளர்க்கும் போல தான் இதில் வந்து ஐசிங் எல்லாம் பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் எதுக்கு சும்மா தேவையில்லாமல் க்ரீம் எல்லாம் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல சுகர் சிறப் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ அப்படி தான் வந்து சூப்பராக ஒரு சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி உங்கள் குட்டிஸும் கேக் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸி தான் கேக் பண்ணுறதெல்லாம் அடுத்த வந்து சப்பாத்தி வந்து தரை விரை வச்சுருந்தேன் அந்த ஸ்டவ் வந்து என்கேஜ்டாகவே இருந்தால் அதனால தான் பண்ண முடியலை இல்லைனா இந்நேரம் வந்து சப்பாத்தி ரெடி ரதியாயிரம் சொன்னேன் இல்லை அந்த ஸ்டவ்வில் வந்து வைக்க முடியாது பெரிய பேனெல்லாம் வைக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற குட்டி ஸ்டவ்லையுமே வைக்க முடியாது அந்த சைடில் இருக்கிறத சுத்தமாக